அரசாங்கத்துக்கு தடைகள் ஏற்படுகின்ற போதிலும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்கும் தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பொலநறுவையில் நிர்மாணிக்கப்படவுள்ள தேசிய சிறுநீரக வைத்தியசாலைக்கு அடிக்கல் நடும் நிகழ்வில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்த சிறுநீரக வைத்தியசாலை சீனாவின் உதவியில் நிர்மாணிக்கப்படவுள்ளது. இந்த வைத்தியசாலைக்காக 12 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மூன்று வாரங்களுக்கு முன்னர் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைய பாரிய அளவில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு நீதிமன்றம் ஊடாக மரண தண்டனையை பெற்றுக் கொடுத்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்தது. அந்த யோசனையை அமைச்சரவையில் அனைவரும் அங்கீகரித்தனர். அதற்கான அதிகாரம் கிடைத்துள்ளது. நான் இன்று பத்திரிகை வாசிக்கும் போது நாளை வெளிவரவுள்ள தேசிய பத்திரிகை ஒன்றின் முன்பக்கத்தில் ஒரு விடயத்தை பார்த்தேன். மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானம் நிறுத்தப்படவுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது அப்பட்டமான பொய். எவ்வாறான எதிர்ப்புகள் வந்தாலும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். சட்டம், நீதிமன்றம், சிறைச்சாலை உள்ளிட்ட இதனுடன் தொடர்புடைய அனைத்து பிரிவுகளினதும் தலைமை அதிகாரிகள் உள்ளிட்டோர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்படும். மரண தண்டனை நிறைவேற்றப்படவுள்ளோர் யார், அதற்கான தினம் தொடர்பில் அந்த குழுவே தீர்மானிக்கும். ஆகவே இதுகுறித்து எவ்வாறான எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் அதனை நடைமுறைப்படுத்துவோம். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஜனாதிபதிக்கு பெற்றுக் கொடுத்த நிதி உதவி தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உங்களுக்கு மற்றொரு பரிசை வழங்கியுள்ளார். நீங்கள் விரும்பியவாறு செலவு செய்யுங்கள் என கூறி 2 பில்லியன் யுவான்களை பெற்றுக் கொடுத்துள்ளார். ஒரு வாரத்திற்குள் திட்டத்திற்கான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதன் இலங்கை பெறுமதி 48 பில்லியன் ரூபாவாகும். அதாவது 4,800 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. நாடு முழுவதும் வீட்டுத் திட்டங்களை முன்னெடுப்பது சிறந்தது என எனக்கு தோன்றியது. 4,800 கோடி ரூபாயில் அனைத்து மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையிலான திட்டத்தை தயாரித்து அதனை சீன தூதுவருக்கு வழங்குவோம். ஒரே திட்டத்தின் கீழ் வீடொன்றுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் எனும் அடிப்படையில் அனைத்து தேர்தல் தொகுதியிலும் வீடுகள் நிர்மாணிக்கப்படும்.